ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, காடையில் எப்படி மேல் ஃபீமேல் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நான் இப்போ மேலே காமிச்சிருக்கிற கூண்டில் வந்து எத்தனை மேல் எத்தனை ஃபீமேல் இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த நான் மேலே வச்சுருக்க கேஜில் வந்து எவ்வளோ மேல் ஃபீமேல் இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் வீடியோ போப்போ சொல்கிறேன். கீழே அதே மாதிரி தான் வந்து என் மேலே இருக்கிற அளவுக்கு தான் வந்து கீழே இருக்குது. நான் வந்து தாய் கடை வளர்த்துறங்காட்டி இப்போ 3 மணிக்கு மேலே ஆச்சு, அதனால் வந்து முட்டை வைக்கிறக்க ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இதில் கீழே வந்து ஒரு 3 முட்டை இருக்குது, மேலே வந்து ஒரு 3 முட்டை இருக்குது, மேலே வந்து ஒரு முட்டை இருக்குது. முட்டையோட சைஸ்லாம் பாருங்கள், நல்லாவே பெரிய சைஸாக இருக்குது. உங்களுக்கு யாராவது முட்டை தேவை இருந்தால் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற முட்டை எடுத்து காமிக்கிறேன். முட்டையில் வந்து இதில் போட்டுக்கலாம். இந்த முட்டை பார்த்தீங்கன்னா எடுக்கும்போது கீழே விழுந்துருச்சு, இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு கிராக்கும் கூட இல்லை. அந்தளவுக்கு இந்த முட்டையோட ஓடு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். சரிலாம், இதுதான் நம்மளுக்கு இப்போ கொஞ்சம் கிடச்ச முட்டை. ஒரு நாளைக்கு வந்து எனக்கு ஒரு 15 முட்டை பக்கம் கிடைக்கும். இந்த மேல் ஃபீமேல் ஏன் ஐடென்டிஃபை பண்ணோம் அப்படின்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இதில் வந்து எப்படி நம்ம மேல் ஃபீமேல் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன். நான் எடுத்து உங்களுக்கு தனியாக விட்டு அதை வந்து மேல் ஃபீமேல் ஐடென்டிஃபிகேஷனுக்காக காமிக்கிறேன். மேல் ஃபீமேல் பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். பாருங்கள் காடை எவ்வளோ தூரத்துக்கு பறக்குதுன்னு. ஃபஸ்ட்டு ஃபீமேல் காடை எப்படி இருக்குதுன்னு பார்த்தலாம். இந்த நெஞ்சுக்கட்டை பார்த்தீங்கன்னா புள்ளி புள்ளியாக இருந்தால் இது வந்து ஃபீமேல் காடை. இதுவே நெஞ்சுக்கட்டை வந்து புள்ளி புள்ளியே இல்லாமல் ப்ரௌன் கலர் இருந்தால் இது வந்து மேல் காடை. இவ்வளோ தான் மேல் ஃபீமேல் கண்டுபிடிக்கிறது. இந்த மேல் ஃபீமேல் ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த மேல் ஃபீமேலை வந்து இவ்வளோ மேலுக்கு இவ்வளோ ஃபீமேல் அப்படின்னு அளவு இருக்குது. அந்த அளவு வந்து நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். இந்த காடையில் பார்த்தீங்கன்னா ஒரு 3:1 ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. 3 பெண் காடைக்கு ஒரு ஆண் காடை விடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்து ஒரு 4 பெண் காடைக்கு ஒரு ஆண் காடை விட்டுருக்கேன். மேலே இருக்க கேஜில் வந்து பார்த்தீங்கன்னா 8 பெண் காடை இருக்குது, 2 ஆண் காடை இருக்குது. ஒவ்வொருத்தரும் வந்து 5 பெண் காடைக்கு ஒரு ஆண் காடை விடுவாங்க. அதே வந்து அவங்களுக்கு கேச்சிங் ரிசல்ட் நல்லா இருக்குன்னு. நான் வந்து ஒரு 4 பெண் காடைக்கு ஒரு ஆண் காடை வந்து விட்டுருக்கேன். இது வந்து எனக்கு கேச்சிங் ரிசல்ட் நல்லா இருக்குது. கீழே இருக்க கேஜ்லேயும் அதே மாதிரி தான் நான் வந்து விட்டுருக்கேன். எல்லாமே இப்போ வந்து நல்லா தீவனம் சாப்பிட்டு அந்த நிப்பிள்ஸில் வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு குடிச்சிட்டு இருக்கேன். இந்த கேஜ் வந்து நான் ரொம்ப ரொம்ப கம்மியான வேலையில் செஞ்சேன். எவ்வளோ வேலையை செஞ்சேன்னு உங்களுக்கு எதாவது கெஸ் இருந்தால் நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த கேஜுக்கு எவ்வளோ செலவாச்சு அப்படிங்கிறத இன்னொரு வீடியோவில் நான் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன். அப்போ பார்த்தீங்கன்னா நீங்களே ஷாக் ஆயிடுவீங்க. அவ்வளோதாங்க, இந்த காடையில் வந்து எத்தனை காடைக்கு எத்தனை ஆண் காடைக்கு எத்தனை பெண் காடை இருக்கணும் இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். ரெண்டாவது ஆண் காடை பெண் காடை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுங்கிறத சொல்லியிருப்பேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.